தமிழ் மூவி ரிவ்யூ கோவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த பொன்னியின் செல்வன் பாகம் 2 பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான், அதனால இந்த கதையை பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. பொன்னியின் செல்வன் பாகம் 2ல என்னென்ன விஷயத்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பாகம் 1க்கும் 2க்கும் டெக்னிக்கல் விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கு, தொடர்ச்சியாக வந்ததுனால ஒரே டீம் பண்ணதுனால அப்படியே இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா ஒரு சிலது இருக்குது. என்னென்ன சீன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வந்தியத்தேவனும் குந்தவையும் மீட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ், உண்மையிலேயே மணிரத்னம் அவர்கள் லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகாக நேர்த்தியாகவும் அந்த சீனை கையாண்டிருப்பார். கல்கி அவருடைய நாவலில் எப்படி எழுத்தால் அவ்வளவு அழகாக காட்டினாரோ, இவர் விஷுவலாக அதை வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. அதுலேயும் அந்த சீக்வன்ஸில் வந்த டைலாக்ஸ் இருக்கே, அப்பப்பா கொள்ளை கொள்ளுதுங்க மனசை, அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக நம்ம ராஜேந்திர சோழன் அப்படின்னு புகழ்கிற அருண்மொழிவர்மன் உடம்பு சரியில்லாமல் புத்த பிச்சைகளுடைய கண்காணிப்பில் நலமடைஞ்சு வருவார். அமைதியாகவே இருக்கிற அருண்மொழிவர்மன் ஒரு இதில் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ராஜராஜ சோழனுடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நிலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த ஒரு சீக்வன்ஸில் காட்டியிருப்பாங்க, அதுதான் இன்டர்வல் கார்டாக இருக்கும். உண்மையிலேயே அந்த சீனை பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிச்சு போயிடுவீங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழனுடைய பேர் எங்கே கேட்டாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியார் நம்பி, அவர் மட்டும்தாங்க மாயாவி மாதிரி, எங்கே பார்த்தாலும் கார்த்திக் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு சிலோனில் இருப்பார், திடீர்னு கடம்பூரில் இருப்பார், திடீர்னு பழையாறையில் இருப்பார். எப்படி இவர் மட்டும் அங்கே எல்லா இடத்துக்கும் போகிறாருங்கிறது மட்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வல்லவராயன் கஷ்டப்பட்டு குதிரையிலையும் படகுலையும் அங்கேயும் இங்கேயும் ஒரு சில இடங்களுக்கு போவார், ரொம்ப ஈஸியாக ஆழ்வார்க்கடியார் நம்பி எல்லா இடத்துக்கும் போயிடுவார். அந்த மனிதருக்கு எப்படி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உடல் வலிமை அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அடுத்தபடியாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸை சொல்லணும் அப்படின்னா, நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் மீட் பண்ணுற ஒரு சீன், அதையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய மாவீரனாக இருந்தாலும் ஒரு பொண்ணு முன்னாடி எப்படி அந்த இடத்துல மருகி நின்னார் அப்படிங்கிறத விஷுவலாக அப்படி காமிச்சிருப்பார். கல்கி எழுத்துல சொன்ன விஷயத்தை கண்முன்னு நிறுத்திட்டாரு மணிரத்னம் அவர்கள். இந்த சீனுக்காகவே அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த பிரச்சனை ஆரம்பித்ததோ, அதாவது மதுராந்தகன் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மதுராந்தகன் கடைசியில் சோழர்களுக்காக திரும்ப அருண்மொழிவர்மன் கூடயே போராடுறதுக்கு திரும்ப வந்துடுவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய எதிராளிகிட்ட ஒன்று சொல்லிட்டு வருவார். எதிராளிக்கிட்ட சோழ நாட்டை காட்டி கொடுத்து மணிமுடியை பெறுறதை விட நான் அருண்மொழிவர்மன் காலடியிலே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி விலகி வருவார். உண்மையிலேயே அந்த டைலாக் ரொம்ப நெகிழ வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதில் என்ன தெரியுதுன்னா, சோழர்கள் எந்த காலத்திலையும் ஒருத்தரை ஒருத்தரை காட்டி கொடுத்ததில்லை, அவங்களுடைய நேர்மையும் வலிமையும் தான் அதில் தெரியுது. ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இதில் பேசவே முடியாது, ஏன்னா இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே லெஜெண்ட்ஸ் தான். அவங்களுடைய நடிப்பை நம்மளால் விமர்சனம் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருக்கும். அதுலேயும் பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரக்டர் சூஸிங் பண்ணியிருக்கார் பாருங்கள், அதுக்கு உண்மையிலேயே அவரை பாராட்டணும். யாரை எதுக்கு போடணுங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குங்க. அந்த ஊமை தாய் யார், ஊமை தாய்க்கும் நந்தினிக்கும் என்ன தொடர்பு, ஏன் அந்த உருவ ஒற்றுமை வருது அப்படிங்கிறது தெளிவாக அந்த படத்தில் விளக்கியிருக்காங்க. போர்க்காட்சிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நேர்த்தியாக அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிறதுல நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தை பற்றி என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்னொரு படத்தினுடைய மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.